புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பாபுற காணொலி. இந்த காணொலியோட இன்ட்ரோ பெரிய விட்டு பண்ணக்காரன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் வெளிவந்த காமெடி. எஸ் எஸ் சந்திரன் மற்றும் செந்திலோட ஒரு சின்ன டைலாக். அவன் என்ன கேட்டான்? சௌக்கியமானு கேட்டான். செருப்ப கழிச்சு அடிக்க வர்றேன்னா கேட்டான். அப்படி ஒண்ணு கேப்பான். அவன் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த காணொலிக்குள்ள வரப்போற சம்பவமும். என்ன கேட்டான்? சௌக்கியமா தானே கேட்டான். செருப்ப கழிச்சு அடிக்க வர்றேன்னா கேட்டான். அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா பாருங்க என்ன கேட்டாங்க. ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா? என்னங்க ஆரம்பிக்கும் போதே வா, அதுக்காக தானே ஆரம்பிக்கிறோம். ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா? அவருக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால், அதுவும் எங்க தெரியுங்களா? வாயில கொஞ்சம் கொழுப்பு அதிகம். அதனாலதான் பாருங்க போற வர எல்லா இடத்துலயும் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு இதுதான் வரலாறுன்னு சொல்லி சுத்தி நிப்பாரு. அப்படி ஒரு சுத்தோன்னு சுத்தி 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 சுத்தின ஒரு 1956 வருடத்தில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் சொல்லிதான் அதிமுகவும் இந்த கட்சியோட கூட்டணி முறிஞ்சுது. அந்த கூட்டணி முறிவு என்பது தற்போதைய டெம்பரவரி டிராமா. அது பின்னாடி தேர்தல் நெருங்க நெருங்க ஒன்னா ஒட்டிக்கும் அப்படின்னு இப்போ ஒன்று ஊருக்குள்ள போயின்னு தான் இருக்குது. அந்த உண்மை ஒரு ஓரமாக இருக்கட்டான். ஆனால் பாருங்க இப்போதைக்கு அந்த கூட்டணி முறிஞ்சி போனது இந்த 1956 வருடத்தில் அறிஞர் அண்ணா அவர்களை குறித்து பேசின விஷயத்துக்காகத்தான். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்தில் அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் பி டி ராஜன் அவர்கள், அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயில் வந்து வந்தார். இப்படி அவர் பேசிய விஷயத்தை தொடர்ந்து பெருசா வெடிச்சு கூட்டணி முறிஞ்சு அதற்கு காரணம் ஆழாக்கு மலைதான் ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவர் டெல்லி கூப்பிடுறாங்க. டெல்லிக்கு போய் நிக்காரு. டெல்லிக்கு போவதற்கு முன்பாக வழக்கம் போல ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குற அந்த பிரஸ் மீட்ல நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒருவர் ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? உடனே பாருங்க முன்னாடி வாங்க, முகத்தை காட்டுங்க. இதை போல கேள்வி எல்லாம் யார் கேக்குறாங்க அப்படின்னு ஒரு முகத்தை பார்க்கணும்ல மக்கள். இந்த மாதிரி அறிவாளித்தனமான கேள்வி கேட்கறாங்க யாருன்னு 8 கோடி பேர் சொல்றது என்ன தப்பு? ஒரு கேள்வி கேட்கிற முகத்தெல்லாம் மக்கள் பார்க்கணும், கேமராக்கு முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்ற அந்த கேள்வி அப்படி என்னதான் கேள்வி? இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. அதுவும் நாகரீகமாக மரியாதையோட கண்ணியத்தோட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அது கூட ஏன் கேட்டிருக்காங்க? உங்களால் தான் அதிமுக கூட்டணி முறிஞ்சு போச்சு, அதுக்காக தான் நீங்க டெல்லியில உங்களை கூப்பிட்டுருக்காங்க. டெல்லிக்கு நீங்க போறீங்க, அப்படியே அங்கே டெல்லிக்கு போய் உங்களை பிடிச்சி உட்கார வச்சு உங்கள் பதவியை பிடிங்கிட்டாங்கன்னா உங்கள் கட்சியில் வெத்து வெட்டாகவும் மகிப்பூன பேப்பராகவும் பறந்து போகிற குப்பையாகவும் காற்றுல பறக்கிற இலை மாதிரியும் உங்கள் கட்சியில் இருப்பீங்களா அப்படின்னா கேட்டாங்க. மாநில தலைவர் அப்படின்னு ஒரு பதவியில் இல்லைன்னா கூட உங்கள் கட்சியில் தொடர்ந்து நீங்கள் பயணிப்பீர்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரா இல்லீங்கன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியில கண்டிப்பா பண்ணணும்னு கேக்குறீங்களா? ஆமா சிஸ்டர், எனக்கு இன்னும் மாநில தலைவர் பதவி முக்கியம் இல்ல சிஸ்டர். எனக்கு முன்பாக இருந்தவங்க எல்லாம் இந்த கட்சிக்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா இருந்தாலும் அவங்க எல்லாரையும் பின்னாடி தள்ளி விட்டுட்டு இந்த கட்சியில இந்த மாநில தலைவர் பதவி ஆட்டையை போட்டு உட்கார்ந்து நிக்கிறேன் நான். ஒருவேளை என்னோட கட்சியோட மேலிடம் என்னோட மாநில தலைவர் பதவியை புடிங்கிட்டாங்கன்னா கூட நான் தொடர்ந்து இந்த கட்சியில் ஒரு அடிமட்ட தொண்டனாக பணியாற்றுவேன், பணிபுரிவேன், இந்த கட்சியோட வளர்ச்சிக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க கதம். அதை விட்டுட்டு மாநில தலைவர் பதவி இல்லைன்னாலும் உங்கள் கட்சிக்குள்ளே தொடர்ந்து பயணிப்பீர்களா அப்படின்னு கேட்டதுக்காக எதுக்கு இந்த கேள்விக்காக அந்த பெண் பத்திரிகையாளர் முகத்தை எல்லாரும் பார்க்கணும்? வாங்க 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 நில்லுங்க, கேமராக்கு முன்னாடி வந்து உங்கள் முகத்தை காட்டுங்க. இதை போல கேள்வியெல்லாம் யார் கேட்குறாங்கன்னு மக்கள் பார்க்கணும்ல, அதுக்கு தான் கேட்குறோம். என்ன கேட்டாங்க? சௌக்கியமானு கேட்டாங்க. செருப்ப கழிச்சு அடிக்க வர்றேன்னா கேட்டா. அந்த மாதிரி ஏதாவது கேட்டால் கூட பரவாயில்ல. நியாயமான முறையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எதுக்காக அந்த அம்மாவோட முகத்தை கேமராக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும்? ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் அந்த அம்மாவை வலுக்கட்டாயமாக கேமராக்கு முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய அநாகரிகமான செயல்! அதுவும் நியாயமான முறையில் கண்ணியமான முறையில் எழுப்பப்பட்ட ஒரு தேவையான ஒரு கேள்விக்காக. என்னமோ மைக்குக்கு முன்னாடி இவருக்கு இருக்கிற வியாதியை குறித்து ஏதோ கேள்வி கேட்ட மாதிரி. அந்த மாதிரி வியாதியை குறித்து ஏதாவது கேள்வி கேட்டா கூட பரவாயில்ல. 1956 வருடத்தில் நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்ததா சொல்றீங்க? அதுக்கு ஆதாரம் ஹிந்து பேப்பர் என்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்க, எடுத்து காட்டிட்டு டெல்லிக்கு போயா அப்படின்னா கேட்டாங்க. 1962 காமராஜர் ஆட்சியில் இருக்காங்க, திமுக கட்சி ஆட்சிக்கே வரல,
ஆனால் ஆட்சிக்கே வராத அவங்க எப்படிப்பா மருதமலை முருகன் கோயிலுக்கு கரண்ட் கொடுக்காம பழி வாங்கியிருந்தாங்க? சனாதனத்தையும் இந்து மதத்தையும் அதற்குண்டான ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்களேப்பா, அதையும் எடுத்து வச்சுட்டு டெல்லிக்கு நடைய கட்டுற வழியை பாருங்க அப்படின்னு நான் கேட்டாங்க. நீட்ல கடந்த வருடம் பிஜி சீட்டு மொத்தமே இருப்பதே 64,059 தான். ஆனால் வேமா சூசோ இல்லாமல் ஓப்பன் ப்ரெஸ் மீட்ல 180,000 மேலேன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை இது குறித்து நீங்கள் படிக்கணும், நான் படித்த அறிவாளின்னு மடத்தனமாக இல்லை அறிவிஜீவித்தனமாக சொன்னீங்களே, அந்த 180,000 உண்டான பிஜி சீட்டு டீட்டெயில்ஸை எடுத்து வச்சுட்டு டெல்லிக்கு ஃப்ளைட்டில் வர வழியை பாருங்க அப்படின்னு நான் கேட்டாங்க. காமராஜர் பதவியில் இருந்த காலத்தில் திமுக கட்சி பதவியில் இருந்ததுன்னு சொல்கிறீங்க, காமராஜர் பதவியிலேயே இல்லாத காலத்தில் காமராஜர் ஆட்சியில் இருந்ததா கர்நாடக மாநிலத்தில் போய் சொல்லியிருக்கீங்க. 1969 சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்னு சொன்னீங்களேங்க, இதெல்லாம் கேணத்தனமா இல்லைங்களா அப்படின்னா கேட்டாங்க. அவங்க எங்களை படிக்க சொல்கிறீங்க, அறிவு இருக்குதா சொந்த மூலம் இருக்கான்னு கேள்வி கேட்குறீங்க, ஆனால் எஜுகேஷன் மினிஸ்டராக கக்கன் இருந்ததே கிடையாது. ஆனால் அவர் இருந்தான்னு சொன்னீங்களே, நீங்கள் ஒழுங்காக அறிவோட சொந்த மூளையோட படிச்சிங்களான்னு நான் கேட்டாங்க. அவங்க 1680 வருடத்தில் செத்து போன சத்ரபதி வீரசிவாஜி 1967 காளிகம்பாள் கோயிலுக்கு வந்தார்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி ஒரு அறிவை வைத்துக்கொண்டு எங்ககிட்ட கேள்வி கேட்குற உங்களோட அறிவு எவ்வளவு மகா மட்டமானது அப்படின்னு நான் கேட்டாங்க. 20,000 புத்தகங்களை படித்தேன்னு சொல்கிறீங்களே, உங்கள் வயசுக்கு குறைஞ்சது பிறந்த நாளில் இருந்து தினந்தோறும் ஒரு 20 புத்தகங்களுக்கு மேலே படித்தாதான் உங்களோட வயதுக்கு அந்த 20,000 புத்தகங்களை படித்து முடிச்சிருக்க முடியும். அப்படி இருக்கும்போது 20,000 புத்தகங்களை எந்த எண்ணிக்கையின் பேரில் எந்த அறிவின் பேரில் படித்தான்னு விட்டீங்களே ஒரு ரீலு அப்படின்னு நான் கேட்டாங்க. மக்கள் பணத்தை கொள்ளையடித்த ஆருத்ரா ஹரீஷ் என்கின்ற மோசக்காரனுக்கு உங்கள் கட்சிக்குள்ள ஒரு முக்கியமான பதவியை, அதுவும் ஜாமீன் மறுக்கப்பட்ட அந்த நாளில் உங்கள் கட்சிக்குள்ள ஒரு மிக முக்கியமான பதவியை போட்டு கொடுத்து அவருடைய தலைமையில் யார் இந்த ஆருத்ரா ஹரீஷ் தலைமையில் 1000+ மேற்பட்ட பவுன்சர்ஸை பிரதமர் சென்னைக்கு வரும்போது அவரோட தலைமையில் ஹரீஷோட தலைமையில் பாதுகாப்பு, ஒரு மோசக்காரனோட தலைமையில் பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களே, இதெல்லாம் எந்த புரோட்டோகாலில் வருதுங்க அப்படின்னு நான் கேட்டாங்க. அரசியலுக்காகவும் அரசியலை மையப்படுத்தி பாத யாத்திரை நடத்துறீங்க, அப்படி அரசியல் காரணத்திற்காக நடத்தப்படும் அந்த பாத யாத்திரை ஆன்மீக யாத்திரையா? அதில் போயிட்டு அரசியல் பேசக்கூடாதுன்னா அரசியல் பேசக்கூடாதா? இப்போ யாத்திரை நான் போயினுக்கிறேன் அப்படின்னு ஒரு கூமூட்டுத்தரமான ஸ்டேட்மெண்ட்டை குறித்து தான் கேள்வி கேட்டாங்க. கட்சிக்குள்ள வந்த சில தினங்களுக்குள்ளாகவே தமிழ்நாட்டில் உங்களோட வளர்ச்சி ஓஹோன்னு வளர்ந்த மாதிரி செயற்கைத்தனமாக லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி வார் ரூமை வச்சு நடத்தி உங்களோட போலியான செல்வாக்கை பில்லு பண்ணுகிறீங்களே, இதெல்லாம் கேவலமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இவரென்ன திருட்டு பயலா, முள்ள மாறியா, இல்ல முடிச்ச வைக்கியா, முகமுடி கொள்ளக்காரனா? இவன் அனைத்தையும் மொத்தமாக சேர்ந்த கலவையாக ஊருக்குள்ள சுத்தின்னு உத்தம புத்திர மாதிரி வேஷம் போட்டுன்னு ஏன்பா இருக்கிறேன்னா கேட்டாங்க. இப்படி கேட்பதற்கு எங்களிடத்தில் 1000+ கேள்விகள் இருக்கு. நீங்க பத்திரிகையாளர்களை தொடர்ந்து அசிங்கம் பண்ற மாதிரி நாங்க உங்களை உங்களோட அறிவை எந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்க எக்ஸ்போஸ் பண்ணோம்னு நினைச்சா ஒரு செகண்ட்ல முடிச்சு விட்டுருவோம். நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், இந்த கேள்வி தானே கேட்குறோம் அப்படின்னு நான் கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? அவங்க கட்சியில் மாநில தலைவர் பதவியில் இல்லைன்னா நீங்கள் தொடர்ந்து கட்சியில் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சிஸ்டர் நான் மாநில தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டெல்லாம் வரல சிஸ்டர், நான் அடிமட்ட தொண்டனாக இருக்க விரும்புகிறேன், தொடர்ந்து நான் கட்சியில் இருந்து மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் கட்சிக்காகவும் பணியாற்றுவேன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன்னா இந்த ஏர்போர்ட்டில் இன்டர்வியூ கொடுப்பதற்கு முன்தினம் கூட நான் வந்து விவசாயியாக இருப்பேன், எனக்கு இந்த கட்சி பதவியெல்லாம் ஒன்றும் முக்கியமே கிடையாது அப்படின்னு இவர் தான் சொன்னார். ஸோ அதை குறித்து தான் கேட்டாங்க. என்னப்பா இது, கட்சிக்குள்ள மாநில தலைவர் பதவி இல்லைன்னா கூட நான் எனக்கு தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாரே, ஒருவேளை இவரோட பதவியை பிடுங்க போகிறாங்களோ அதுக்காக தான் இவர் டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்களோ அப்படின்ற ஒரு காரணத்தை மையமாக வைத்து ஒருவேளை கட்சிக்குள்ள உங்களுக்கு பதவி போயிடுச்சுன்னா நீங்கள் கட்சியில் இருப்பீங்களான்னு கேட்டாங்க. எஸ் எஸ் சந்திரன் செந்தியில் பார்த்து கேட்குற மாதிரியே கேட்டாங்க. செருப்ப கழிச்சு அடிக்க வர்றேன்னா கேட்டான். கேமராக்கு முன்னாடி வாங்க, உங்க முகத்தை காட்டுங்க, இந்த மாதிரி கேள்வியில் யார் கேட்குறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னா எதுக்காக பார்க்கணுங்க? அவங்க முகத்தை இண்டு கொடுக்குறீங்களா? பாருங்கப்பா பாருங்கப்பா, இந்த அம்மா தான் என்கிட்ட இதே போல இடக்கு முடக்கா கேள்விலாம் கேட்குறாங்க. இந்த அம்மாவோட முகத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அம்மா முகத்தை கேமராவில் காட்டுறோம், அவங்க நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கின்னு மார்ஃபிங் பண்ணி நம்ம வார் ரூம் வழியாக என்னென்ன பண்ணணுமோ ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கேமராக்கு முன்னாடி வர சொல்கிறீங்களா? இதில் வேற பாருங்க, குருதிப்புணல் திரைப்படத்தில் கமலஹாசன் அடிக்கிற டைலாக்லாம் அடிக்கிறாரு, அப்படி சிரிக்காது, என் நேர்மையை கேள்வி பண்ணால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரியே இவர் நேர்மையானவரான். இவருடைய நேர்மையை குறித்தும் கண்ணியத்தை குறித்தும் கடமையை குறித்தும் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு கோபம் வந்துடுமா? இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த கர்நாடக மாநிலத்தில் இவரோட நேர்மை எப்போ ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்பாக ஒரு காணொலி ஆதாரபூர்வமாக வெளியிட்டு இருந்தவன். ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது 200,000+ மேற்பட்ட வழக்கை நான் பதிவு பண்ணேன்னு உட்டார் பாருங்கள் ஒரு ரீலு. நியாயமாக இவர் அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டு தான் அந்த சமயத்தில் புகார் வந்ததுன்னா ஒழுங்காக புகார் வாங்க மாட்டாராம்,
அப்படியே புகார் வாங்கினாலும் அதற்குரிய சார்ஜ் ஷீட் ஒழுங்காக ஃபைல் பண்ண மாட்டாரான். அப்போவே இப்போ மட்டும் கிடையாதுங்க, ஐபிஎஸ் அதிகாரியாக அவர் இருக்கும் போதே ஊருக்குள்ளே இருக்கிற இவரோட கட்சி பர்டிகுலர்லி பிஜேபி, அந்த கட்சிக்கு அப்பத்துலேருந்தே அவர் ஏஜெண்டாக இருந்தாராம். இந்த மாதிரி லட்சணத்தில் இருக்கிற இவரோட நேர்மையை குறித்து யாராவது கேள்வி கேட்டால் அவர் கோவம் வந்துருமா? இப்போ நேர்மைக்கும் அந்த அம்மா கேள்வி கேட்ட அந்த கேள்விக்கும் என்ன சம்பந்தங்க? எதுக்காக அந்த பொங்கு பொங்கணும், எதுக்காக அந்த பொங்கு பொங்குறாருனா, டெல்லிக்கு இவர் போவதற்குண்டான நோக்கமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சர்வே எடுத்தாங்களாம், அதிமுகவும் நம்ம கட்சியும் தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லைன்னா நம்ம வருகின்ற 2024 தேர்தலில் ஒரு கணிசமான இடத்தை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, அது சாத்தியம்தானா அப்படின்ற ஒரு சர்வே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் எடுத்திருக்காங்க. எடுத்த அந்த சர்வே ரிப்போர்ட்டை டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த டெல்லிக்கு அந்த ரிப்போர்ட்டு போன பிறகு இவர் டெல்லிக்கு போயினுக்காது. அப்படி அந்த சர்வே ரிப்போர்ட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிமுக கட்சியோட கூட்டணி இல்லாத பட்சத்தில் நம்ம ஜீரோ, நம்மளால் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் மீண்டும் உடைந்து போன இந்த கட்சியை ஒட்ட வைக்கிற வழியை பாருங்க அப்படின்னு அந்த சர்வே ரிப்போர்ட்டில் முடிச்சிருக்காங்களாம். முழுக்க முழுக்க ஆழாக்கு மலையோட வாய் கொழுப்பில் தான் இந்த கூட்டணி முறிவுக்கு காரணம்ன்ற ஒரு ரிப்போர்ட்டை, மேஜரான ரிப்போர்ட்டை அந்த சர்வேல எழுதியிருக்காங்களாம். இந்த சர்வே ரிப்போர்ட் அடிப்படையில் தான் ஆழாக்கு மலையை டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்படி டெல்லிக்கு போயிருக்கும் போது தான் அந்த அம்மா அந்த கேள்வி கேட்டாங்க, ஆழாக்கு மலை கோவம் வந்துச்சு. அதுதான் கேட்குறாங்க எல்லாருமே, ஆழாக்கு மலை ஏன் கோவம் வரணும், இவரு தானே இஷ்டத்துக்கு ரீல் சுத்திருந்தார், இந்த பதவி இல்லைன்னா கூட நான் விவசாயி தான், நான் விவசாயம் பண்ணுகிறேன், அடிப்படையில் நான் ஆடு மேய்ச்சினுக்கிறேன், மாடு மேய்ச்சினுக்கிறேன், சாணி அள்ளினுக்கிறேன், வராட்டி தட்டினுக்கிறேன், எனக்கு இந்த பதவியெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது, இதே போல் வேலையெல்லாம் நான் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் மாநில தலைவர் பதவியை டெல்லி புடுங்கி அம்போன்னு உங்களை துரத்தி விட்டதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து ஆடு மேய்ப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டாங்க, சாணி அள்ளுவீங்களா அப்படின்னு கேட்கலீங்களே, வராட்டி தட்டுவீங்களா அப்படின்னு கேட்கலீங்களே, மாட்டு பண்ணையில் நீங்கள் சொந்தமாக வச்சிருக்கிற மாட்டு பண்ணையில் பால் கறந்து விற்பீங்களா அப்படின்னு கேட்கலையே. ஏன் இந்த மாதிரிலாம் கேட்கலன்னு சொன்னால், இந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம், கடினமானது, இந்த மாதிரி பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு கேட்காம, பதவியிலேயே இல்லைனாலும் கட்சியில் சும்மா இருப்பீங்களான்னு தானே கேட்டாங்க. சாதாரண ஒரு எழுப்பப்பட்ட கேள்விக்கு கேமராக்கு முன்னாடி வாங்கம்மான்னு என்ன கூப்பிடுறீங்களே, ஏன் இதே உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற யாராவது ஒரு பெண்ணை கேமராக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு இதுக்கு முன்னாடி அறிமுகம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகி அந்த அம்மா கேட்காம விட்டாங்களே, நாங்களும் கேட்கலை, ஒருவேளை அந்த அம்மா டென்ஷன் ஆகி இதே போல் கேட்டு இருந்தால் ஆழகமெல்லாம் பண்ணிப்பாரு. அதோடு மட்டுமல்லாமல் அது என்ன, அது தமிழ்நாட்டில் இருக்கிற பெண் பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்கள் இப்படியே இங்கேயே இருந்துடக்கூடாதுங்க, டெல்லிக்கு போகணும், என்னுடைய இங்கே இருக்கிற பத்திரிகைகள் தான் வளர்ந்து ஓஹோன்னு இருக்குது, அது ஹிந்துவாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த பத்திரிகையாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற வளர்ச்சியை விட்டுட்டு இங்கே இருக்கிற பத்திரிகை எல்லாத்தையும் விட்டுட்டு டெல்லிக்கு போய் ஒர்க் பண்ணணுமா, டெல்லிக்கு போய் வளரணுமா, டெல்லியில் போய் உட்காந்தா தான் பெரிய லார்டு லபகதாஸ் மாதிரி தெரிவாங்க அப்படின்னு சொன்னால், ஆழாக்கு மலை எதுக்காக தமிழ்நாட்டில் மாநில தலைவர் பதவியில் இருக்காரு, டெல்லியில் போயிருங்க, அட தமிழ்நாட்டில் ஏன்பா உருள்றீங்க, டெல்லி ரோடில் போய் ரோடு ரோடாக உருள வேண்டியது தானே, டெல்லி 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 டெல்லின்ட்டு இதற்கு பெயர் தான் சொல்லுவாங்க ஆணாதிக்க திமிரு. அவ்வளவு பேர் மத்தியில் ஒரு பெண் என்ன கேள்வி கேட்டாங்களே, ஒருவேளை உங்கள் கட்சி உள்ள இருக்கிற பதவியிலிருந்து உங்களை தூக்கி வெளியே போட்டா உங்கள் கட்சி உள்ள தொடர்ந்து இருப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்களேன்ட்டு ஆணாதிக்க திமிரின் பேரில் இந்த மாதிரி அறிவாளித்தனமான கேள்வி கேட்குற யாருன்னு 8 கோடி பேர் பார்க்கணும், சொல்றது என்ன தப்பு, இப்படி போன எல்லா இடத்துலையும் வரலாற்று உண்மைகள் அப்படின்ற பேரில் இவர் உளறி வச்ச இந்த உளறலுக்கு இவங்க கட்சி கொடுத்த பரிசு என்ன தெரியுங்களா, ஆழாக்கு மலையோட வாய்க்கு பூட்டு போட்டு சாவியை ஒருத்தர் கையில் கொடுக்க போகிறாங்க, அந்த ஒருத்தர் வேறு யாரும் கிடையாது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ஆழாக்கு மலை வாய்க்கு பூட்டு போட்டு சாவியை அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறதா, டெல்லியிலேருந்து சோர்ஸ் ஏன் WMA சங்கரை போன்ற நபருக்கு தான் சோர்ஸ் வருமா, நம்மளுக்கும் சோர்ஸ் வரும், டெல்லியிலேருந்து ஒரு சோர்ஸ் வருதுங்க, அந்த சோர்ஸ் கொடுத்த தகவல் என்னன்னா, ஆழாக்கு மலை மாநில தலைவர் பதவியாக இருப்பார், இப்போதைக்கு அவரை கட்சியில் இருக்கிற மாநில தலைவர் பதவியிருந்தாலும் மாற்ற மாட்டோம், மாற்றி வேற ஒருத்தரை போட மாட்டோம், அப்படி ஒருவேளை மாற்றினா நம்ம கட்சிக்கு தான் அசிங்கமாகிடும், அதனால் பாருங்க இவரோட வாயை கண்ட்ரோல் பண்ணணும், எப்போ இவர் திறக்கணும் எப்போ இவர் மூடணும், வாயை எப்போ திறக்கணும் வாயை எப்போ மூடணும் அப்படின்ற ஒரு முடிவை இனிமே பாருங்க சாவிக்கு சொந்தமானவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. தொடர்ந்து அவர் மாநில தலைவர் பதவியில் இருப்பார், வழக்கம் போல 4ஆம் தேதி நின்று போன பாதயாத்திரை தொடங்க இருந்த அந்த நாள் வந்து தள்ளி போவோம், 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவார், 3ஆம் கட்ட பாதயாத்திரை தொடரும்,
என்ன நாளைக்கு நடக்க இருந்த கட்சியோட பொதுக்கூட்டம் இல்லைங்களா ஆழாக்குமர தலைமையில், அது இப்போதைக்கு நின்று போயிடும். பதவியில் அவர் இருப்பார். ஆனால் பாருங்கள், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை இனிமேல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் எடுப்பாங்க. ஏன்னா ஆழாக்கு மலை வாய்க்கு பூட்டு போட்ட அந்த பூட்டோட சாவி இனிமேல் அவங்க கையில் தான் இருக்க போகுது. தமிழ்நாட்டில் ஒரு புதுசாக ஒரு பொறுப்பு ஒரு பதவியை உருவாக்குறாங்க இவங்க கட்சி உள்ள. தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் அப்படின்னு ஒரு பதவியை உருவாக்கி அந்த பொறுப்பாளர் பதவிக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நியமிக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் அப்படின்னு சொன்னால் இனிமேல் டைரெக்டாக டெல்லிக்கு வந்து ஆழாக்கு மலை கான்டாக்ட் பண்ண முடியாது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட கொடுக்கணும். ஆழாக்கு மலை ஆழாக்கு மலைக்கிட்ட இருந்து ரிப்போர்ட்டை வாங்கி எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை அவங்க எடுத்து டெல்லிக்கு அனுப்புவாங்க. ஸோ இனி முழுமையாக ஆழாக்கு மலையோட வாய்க்கொழுப்பு அடக்கிற அந்த பூட்டோட சாவியே அவங்க கையில் தான் இருக்குமா. டெல்லி சொல்லுங்க, நாங்கள் சொல்ல. டெல்லியிலேருந்து வந்த சோர்ஸ் சொல்லுது 2024 கொஞ்சமாவது ஓட்டு வாங்கணும்னு சொன்னால் இவர் வாயை அடக்கணும். இவர் எந்த அளவுக்கு வாயை தந்துக்கினே இருக்காரோ அந்த அளவுக்கு ஓட்டு பின்னாடியே போயின்னு இருக்கும். அதே மாதிரி இவரை தற்போது தூக்கி வெளியே போட்டாலும் அதன் மூலமாகவும் பிரச்சனை ஏற்படும். அதனால பாருங்க, ஒட்டு மொத்தமா அவரை வாய் அடக்குங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இது எல்லாத்துக்கு மேல பெண் பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி கேட்ட உடனே வாங்க வாங்க கேமராக்கு முன்னாடி வாங்கன்னு அவ்வளவு கர்வமா ஆணவமா கூப்பிட்டார் இல்லைங்களா. ஆனா பாருங்க, இதே அந்த போட்டோ பாருங்க, எப்படி பவ்யமா கையை அடக்கமா கட்டி எப்படி உட்கார்ந்து பாருங்க. ராஜாதி ராஜர் வீராதி வீரர் சூராதி சூரர் சூர புலி மாதிரி இங்க அப்படியே பாஞ்சி எல்லார் மேலேயும் அப்படியே விழுந்து கடிக்கிற இவரு அங்கே பாருங்க எப்படி எப்படி இருக்கிற இடம் அந்த சோஃபாவும் அவரும் அப்படியே ஒட்டின் இருக்காரு பாருங்க. எப்படி இங்கே வந்து ரீல கைட்டி விட்டுருப்பாரு. ஆழாக்கு மலை இருக்கும் வரை நடக்கும், அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் டெல்லிக்கு போய் என்னை மாற்றிட்டு வாங்க. மாற்ற மாட்டாங்க. மாற்றத விட மோசமானது என்ன தெரியுங்களா, ஃபியூஸை பிடிங்க கையில் வச்சுப்பாங்க. எப்போ கரண்ட்டு கொடுக்கணும் எப்போ கரண்ட்டை பிடுங்கணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலை ஒருத்தர் கையில் இருக்கும். இது பதவி போகிறத விட மோசமானது. சென்ட்ரல் நினைச்சா தூக்குங்க, சென்ட்ரல் நினைச்சா இறக்குங்க, சென்ட்ரல் நினைச்சா தூக்குங்க, சென்ட்ரல் நினைச்சா இறக்குங்க. ஸோ இந்த காவலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் தருவாயில் வந்த அப்டேட்டு ஒட்டு மொத்தமாக நேற்றைய தினம் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்தாரு. இன்னைக்கு ஜேபி நட்டாவையும் அமித்ஷா அவர்களையும் சந்திச்சிருக்காரு. போக போக வருகின்ற நாட்களில் நாளைய தினம் வரையே இவர் டெல்லியில் தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் என்ன ஆகும் அப்படின்றத போர்த்து வந்து பார்க்கணும். ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சி ஆழாக்குமலையோட வாய்க்கொழுப்பை அடக்குவதற்கு உண்டான ஒட்டுமொத்தமான பூட்டை போட்டு சாவியை ஒருத்தர் கையில் கொடுக்க போகிற இந்த பொறுப்பை பற்றியும் ப்ரெஸ் மீட்டில் அநாகரிகமாக நடந்து கொண்ட ஆழாக்கு மலைக்கு பத்திரிகை சங்கங்கள் அனைத்தும் ஒன் பை ஒன்னாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கண்டனங்களை குறித்தும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை போல புதிய பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இவங்க கட்சி எந்த அளவுக்கு ஓஹோஹோன்னு வளரும் அப்படின்னு உங்களுக்கு கற்றுக்கலாம். இந்த காணொலி உள்ள எல்லா விஷயத்தையும் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கற்றுக்கணும். மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி.